ஒருத்தன்கிட்ட போய் இன்னொருத்தன் கேட்டான், தாய் பெருசா தாரம் பெருசான்னு. அதுக்கு அவன் தாய் தான் பெருசுன்னுட்டான். என்னடா இவன், அவன் அவன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு லோ 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 நலஞ்சிட்டு இருக்கான், இவன் தாய் தான் பெருசுன்னு சொல்றானே என்னடா காரணம்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், டே எங்க அம்மா டெய்லியும் எனக்கு நாலு வாளி தண்ணி இறைச்சி தராடா, ஆனா இந்த நாசமா போற பொண்டாட்டி இருக்காளேடா என்ன 40 வாளி தண்ணி இறைக்க சொல்றாடா அப்படின்னானா. ஐயா சொல்லுங்க, எதுக்கு தெரியும் ஐயா பொண்டாட்டி 40 வாளி தண்ணி இறைக்க சொல்ற? நம்ம புருஷன் பிளட் பிரஷர் இல்லாம சுகர் இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணுங்கிறத ஐயா 40 வாளி தண்ணியை பொண்டாட்டி இறைக்க சொல்ற? சபாஷ், நீங்க அதிகமா எடுக்கிறீங்க வாளி, நீங்க பெரிய அறி வாளி. சரி, இவன் தான் இப்படி சொல்றானேன்னு இன்னொருத்தன்ட்ட போய் கேட்டான். அதுக்கு அவன் ரெண்டுமே ஒண்ணுதான்ட்டான். இவன் ரெண்டுமே ஒண்ணுதான் சொல்றான், என்னடா காரணம்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னா, தாய் வந்து பொமேரியன் மாதிரி குறைக்கும் ஆனா கடிக்காது, ஆனா இந்த பொண்டாட்டி இருக்காளேடா டாபர்மேன் மாதிரி குறைக்கிறதுக்குள்ள கடிச்சு பெறாண்டி எடுத்துருந்தானா சார். இதான் தாய்க்கும் தாரத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதை நீ சொல்றதுல அந்த மனுஷனுக்கு எவ்வளவு சந்தோஷம் சார். ஆம்பளை எல்லாம் எதுக்கு தெருவில் நிற்காம தெரியுமா ஐயா? என்ன என்ன, எங்க ஆம்பளை எல்லாம் யோக்கியம் ஐயா. கணவன் மாதிரி இருக்கான் பாத்தீங்களா, அவன்லாம் யோக்கியம் ஐயா. எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்கான், ஏன் தண்ணி அடிக்கான்? எந்த கணவனாவது காலையில தண்ணி அடிச்சிருக்கானா? அடிக்க மாட்டான். சாயந்தரம் எதுக்கு அடிக்கான்? ஏன் வீட்டுக்குள்ள போகணும், பத்தேல போனா தூக்கி போட்டு கொன்னுதான். அந்த பேரை சமாளிக்க பிசாச போட வேண்டியது இருக்கு. அதனால தான் நாங்க தண்ணி அடிச்சுட்டு திரும்பிட்டோம். டாஸ்மார்க்கு இப்படி ஒரு மேட்ரு வச்சிருக்கே ஐயா, உனக்கு தான் பொண்ணு பெரிய மார்க்கு. உனக்கு ஏன் தொப்ப வந்ததுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. சொல்லு ஐயா. கோழியை எப்படி தூக்கணும்? காலை பிடிச்சு தூக்கணும். ஆமா. முயலை எப்படி தூக்கணும்? காலை பிடிச்சு தூக்கணும். வாத்தை கழுத்தை பிடிச்சு தூக்கணும். ஆனா குழந்தையை எப்படி தூக்கணும் தெரியுமா ஐயா? சொல்லு மாதாயே. அள்ளி எடுத்து மார்போட அணைச்சுக்கணும். அந்த குழந்தையோட இதயமும் தாயோட இதயமும் ஒட்டி உரசணும் ஐயா. அதனாலதான் தாய்க்கு அவ்வளவு சிறப்பு. அதனாலதான் தாயை சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. வாழ்க தாய் ஐயா. தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இது அந்த காலம். தியேட்டரில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, திரிஷா சொல் மிக்க மந்திரம் இல்லை. இது இந்த காலம். அறிஞர் அண்ணாட்ட போய் ஒரு வெள்ளக்காரர் கேட்டாராம், இந்த உங்க தமிழ் மொழி தான் பெருசுன்னு இருக்கீங்களே, உலகம் ஃபுல்லா எங்க ஆங்கிலம் பரவி இருக்கு, எங்க ஆங்கிலம் தான் பெருசு அப்படின்னு அந்த வெள்ளக்காரர் சொன்னாராம். அதுக்கு அறிஞர் அண்ணா சொன்னாராம், எங்க நாட்டுல உள்ள பசுவும் அம்மா அம்மான்னு சொல்லுது, உங்க நாட்டுல உள்ள பசுவும் அம்மா அம்மான்னு சொல்லுது, ஏன் உங்க நாட்டுல உள்ள பசு மட்டும் மம்மி மதர் சொல்லலன்னு கேட்டாராம் ஐயா. பசுவுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை கூட அம்மாதான் ஐயா. ஒரு கட்டிடம் நல்ல நிலைத்து நிக்கிறது காரணம் அஸ்திவாரம். ஒரு மரம் அசையாம இருக்க காரணம் அதனுடைய வேர். அது மாதிரி ஒரு மகனோ அல்லது மகளோ நிலைத்து நிற்க காரணம் அவங்க தாய் தந்தையினுடைய ஊக்கமும் ஆக்கமும் தான் சார். என்னமோ உசு இறந்துச்சு போய் பார்த்துச்சு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ அவ பிள்ளைய வளர்க்க மேல ஒழிச்சு போய் போய் குப்பத்தட்டில் வீசி அணிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ என்னமோ கதை சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணா, தன்னோட பிள்ளைகளுக்காக வாழ்றவ தான் தாய், தனக்காக வாழ்றவ பேய். நான் தாயை பத்தி சொல்றேன், நீங்க பேயை பத்தி சொல்றீங்க. பேய் பேயை பத்தி தான் சொல்லும். ஐயா, எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க பைத்தியக்காரங்க ஒருத்தங்க இருந்தாங்க ஐயா. அவங்க வந்து யார் என்ன பக்கத்துல வந்தாலும் கண்ட கண்ட வார்த்தையா ஏசுவாங்க. பையன் வந்து அம்மான்னு கூப்பிட்டா என்னடா ராசான்னு கொஞ்சுவாங்க. இதான் சார் தாய். பைத்தியக்காரங்க கூட தாய்மை உணர்வு இருக்குது சார். பாட்டி வடை சுட்ட கதை எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா எங்க பாட்டியும் வடை சுட்டாங்க சார், இது கதை இல்ல நிஜம். எங்க பாட்டி வடை சுட்டு எங்க அப்பாவை படிக்க வச்சதுனாலதான் இப்ப எங்க அப்பா ஹார்பர்ல வேலை பாக்குறாங்க சார். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு தாய் தான் சார். இதனாலதான் ஏன் சொல்றேன், தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை. ஐயா, விண்மீன வானத்துல பாக்கலாம், புன்னகைய பூக்கள்கிட்ட பாக்கலாம், ஒற்றுமைய தேனீட்ட பாக்கலாம், தந்திரத்தை நரிட்ட பாக்கலாம். ஆனா அதிக அறிவையும் அதிக அன்பையும் அன்னைக்கையும் தந்தைக்கையும் தான் சார் பார்க்க முடியும்.
பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். இந்த மேடையிலே நீ பேரை வாங்கிவிட்டாய், விரைவிலேயே நீ ஊரை வாங்க வேண்டும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் குடும்பம் இருக்கும். அவன் அவன் தாய் அப்பந்தான் எங்களுக்கு வசதி, தாயிற் சிறந்த கோயில் மேலே சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா இருக்காரு, அப்பா அப்பப்பா சொன்னாலும் ஓயாது, சொல்ல சொல்ல தித்திக்காது, தினம் குடிச்சிட்டு வந்து என்னை அடிப்பார். நான் கேட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வீட்டில் இருக்க கிழவி தான். அவட்ட போய் கேட்பமிட்டு போனேன், ஏ கிழவி நீ ஒழுங்காவன் பிள்ளையை வளர்த்துருந்தா, அவர் தினம் குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சிருப்பாரா, இனத்தை வளர்த்து தொலைச்சே கிளட்டி சிரிக்கின்னு. அவள் சொன்னான், ஊரெல்லாம் புள்ள பெற்றான் ஏடா உறங்காம, நானும் புள்ள பெற்றேன் ஊருக்கே உதவாம, அந்த கதையை ஏண்டா கேட்குற, உட்காந்து கேட்குற எம்பேரான்னா, ஏதோ டைட்டானிக் ரேஞ்சில் ஃப்ளாஷ் பேக் இருக்குன்ட்டு நானும் உட்காந்து கேட்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எங்கள் பாட்டி சொன்னான், இலே இப்படிலாம் குடித்து குடித்து உடம்பை கெடுத்து சீரியல் ஏதரா உறுப்பியாக சொன்னேன் கேளு, இனிமேல் குடிச்சேனா உன்னை வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன்னு. உடனே வந்தது உங்கள் அப்பனுக்கு கோவம், அடி என்ன நினச்சிட்டு கலட்டு சிரிக்கு மேலேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு என் கூட வந்தாண்டா. இலே உன்னை பத்து மாதம் கஷ்டப்பட்டு சிமந்த அந்த வகுறா, இந்த பெத்த தாயை பார்த்து எப்படா உனக்கு அடிக்க மனசு வருதுன்னு கேட்டேன். அதுக்கு உங்கள் அப்பன் சொல்கிறான்டா, இனத்த பெரிய பெத்து கிழிச்சிட்ட, நீ ஒருத்தர் தான் அதிசயமாக சிமந்த மாதிரி சொல்கிற, உன் வகுத்துக்குள்ளே கிடந்தானே பத்து மாதம் கஷ்டப்பட்ட எனக்குள்ளே தெரியும், ஒரே இருட்டு, ஒரு டீப் லைட்டு போட்டியா, சரி அதுக்கு வழிகட்டகிறத ஒரு பத்து ரூபா குண்டு பொழுப்பு வாங்கி போட்டியா, போற போக்க பார்த்தா வயித்துக்குள்ள மெழுகு வட்டியை போட்டு ஏத்த சொல்வீங்க போல இருக்கே. நீங்க கோயிலுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கமா. அந்த கோயில் எதுக்கு போயிருக்கீங்க? சாமி கும்பிடவா போயிருக்கீங்க? என்ன மாதிரி பண்ணுங்களா, சைட் அடிக்கதானே போயிருக்கீங்க? அந்த கோயிலுக்குள்ள கற்ப கிரகம்னு ஒண்ணு இருக்கு, அந்த கற்ப கிரகமே முதல்ல இருட்டாதான் இருக்கும். அது ஏன் இருட்டா இருக்குன்னா, அதை பார்க்க வர்ற மக்களுக்கு வெளிச்சத்தை காமிக்கணுங்கிறதுனாலதான் அந்த கற்ப கிரகமே முதல்ல இருட்டா இருக்கும். இப்படியெல்லாம் குடும்பம் வெடுத்தினேன், எங்கள் பாட்டியை குடும்பம் வெடுத்தினேன். எங்கள் அப்பன் என்னை விட்டு வைப்பாராயா. எங்கள் வீட்டில் மூணு பேர், மூத்தண்ணன் இறந்து போயிட்டான், ரெண்டாவது அக்காவை கட்டி கொடுத்தாச்சு, நான் மட்டும்தான் படித்தேன். ஒன்றுலேருந்து அஞ்சாவது பேருக்கு உள்ளூர் வாத்தியார் சப்போர்ட்டில் படிச்சிட்டேன். ஹைஸ்கூல் ஆறாப்பில் சேர்ந்தேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை படிக்கவே கூடாதுன்னு அடம்பிடிச்சாங்க. நான் படித்து தான் தீர்வேன், நான் அழுது தெருவில் பிறண்டேன். ஊர்க்காரன் மூறான்னு சொல்லி படிக்கிறேன்னு சொல்கிற உள்ளையே படிக்க விடாமல் சரியில்லை படிக்க போடுங்கன்னாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு படித்தேன், கடைசியில் பத்தாப்பு வந்து சேர்ந்தேன். இனிமேல் இந்த தாப்பன்ட்டிருந்து ஒரு காலம் முன்னேறிக்க முடியாது, நாட்டுக்கு சேவை செய்வோம் நந்தையா. நாட்டு நல பணித்திட்டத்தில் சேர்ந்தேன். ஊனமுற்றோர் மறுவாழ் மையத்துக்கு போனேன், அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பூரா தன்னம்பிக்கை ஏற்படுத்தினேன். மகளிர் சுய உதவி குழுக்கு போனேன், அரசாங்கங்களோட திட்டங்களை பற்றி எடுத்து சொன்னேன். ஒவ்வொரு கிராமத்துக்கும் போனேன், கிராமத்தில் இருக்கக்கூடிய மரங்களை நட்டுங்க, விவசாயத்தை பெருக்குங்கன்னு சொல்லி விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட நபர்களை போய் பார்த்தேன். ஒரு கிராமத்துக்கு போய், எம்மா எய்ட்ஸ் இப்படி இப்படி பரவுது, நீங்கள்லாம் கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பிடிச்ச பாணியில் கிராமத்து மக்களுக்கு எப்படி புரிய வைக்கணுங்கிற தன்மையை நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ நான் ஒரு பாட்டு படிப்பேன் எப்பயும் போல், ரத்தத்தின் வழியாக பரவிடும் கிருமிதான் சுத்தமில்லா ஊசி முனையில் உட்கார்ந்திடும் கிருமிதான், ரத்தத்தின் வழியாக பரவிடும் கிருமிதான் சுத்தமில்லா ஊசி முனையில் உட்கார்ந்திடும் கிருமிதான், உடலுறவு மூலமா உரசிடும் கிருமிதான், உடலுறவு மூலமா உரசிடும் கிருமிதான், தாய் கருவறையில் 30% இருக்கும் அந்த கிருமிதான். ஹெச்ஐவி வந்ததையும் பாருங்க, எய்ட்ஸ் விரட்டிட எல்லோரும் பாருங்க, ஹெச்ஐவிக்கும் வெள்ளை அணுவுக்கும் சண்டைங்க, இதில் ஹெச்ஐவி தான் ஜெயிக்குதுவார் உண்மைங்க, ஜெயிச்சதால வந்தது எய்ட்ஸுங்க, எய்ட்ஸ் விரட்டிடணும் எல்லோரும் வாருங்க. ஓஹோன்னு சொல்லி படிச்சியா. போன வாரம் என்னுடைய இந்த சேவையெல்லாம் பார்த்து, போன மாதம் நம்முடைய தமிழக அரசாங்கம் சிறந்த சமுதாய தொண்டர் விருது கொடுத்தாங்க எனக்கு, சிறந்த சமுதாய தொண்டர் விருது கொடுத்தாங்க. ஒன்று சொல்கிறேன் இளைஞர்களே, எனக்கு கிடைச்ச தாய் தப்பன் மத்தியில் நான் இவ்வளவு சாதிச்சிருக்கேனே, உங்கள் அப்பா மாருங்களாம் நல்ல தப்ப மாறத்தான் இருக்கிறாங்க, உங்களை படிக்க வச்சுருக்காங்க. நீங்கள் படிக்கிற வயசில் போதைக்கு அடிமையாயிராதீங்க, பொண்ணுக்கு அடிமையாயிராதீங்க, பேராசைக்கு அடிமையாயிராதீங்க, சாதிக்க நினைங்க. எந்த தகப்பனாவது உங்கள் சாதிக்க வேண்டிய வயசில் தடங்களை வச்சானா, அதெல்லாம் கவலைப்படாமல் தரணியில் தடம்பதிக்கிறது கடந்துடுங்க. இளைஞர்களே சாதிக்க வேண்டிய வயதில் சபலத்திற்கு அடிமையாகி விடாதீர். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்னையா, நீ நினைச்சால் அந்த சூரியன் உன் காலடியில் கிடப்பான். மறந்துடாதீங்க ஐயா, அது ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போனார், அது ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய கடத்திட்டு போனார். அதே மாதிரி சினிமாவில பாத்துக்கிட்டீங்கன்னா வில்ல வந்து கதனையை கடத்திட்டு போவாங்க. ஆனா எங்கேயாவது
ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணை கடத்திட்டு போனதை பாத்திருக்கீங்களா? சொல்லுங்க. உண்மை சம்பவையா இது? உடன்குடி பக்கத்துல ரெண்டு பொண்ணுங்க ஒரு டிரைவரை மாறி 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 லவ் பண்ணாங்க. லவ் பண்ணி ஒருத்தி லவ் பண்ற மேட்டர் இன்னொருத்திக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சு இன்னொடனே அவ கொஞ்சம் வசதி படைச்சவ என்ன செஞ்சா, நேரா போனா ஒரு 1000 ரூபாய் ரெண்டு வில்லன்களுக்கு கொடுத்தா அந்த வில்லன் அந்த டிரைவரை கடத்திட்டு போயிட்டார். அந்த டிரைவரை கடத்திட்டு போய் அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டான். இங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு என் புருஷன காங்கல, எனக்கு 3 குழந்தைகள் இருக்கையா, என் புருஷன் மீன் மினி பஸ் டிரைவர் அப்படிங்க. ஐயா, காதல் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே எடுத்துக்காட்டுக்கு யார சொல்றோம்? ஒன்னே ஷாஜஹான் மும்தாஜா சொல்லுவோம், லைலா மஜ்னு சொல்லுவோம், அம்பிகாவதி அமராவதியை சொல்லுவோம், தேவதாஸ் பார்வதியை சொல்லுவோம். அன்னைக்கு காதலுக்கு இன்னைக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்கும் போதெல்லாம் அன்னைக்கு காதலை மட்டுமே எடுத்துக்காட்ட சொல்ற நாம இன்னைக்கு காதலை ஏன் எடுத்துக்காட்ட சொல்ல மாட்டேங்கோ? ஏன்னா இன்னைக்கு காதல்கள் ஒரு சில பேர் காதல்ங்கிற வார்த்தையில தப்பா போய்கிட்டு இருக்காங்க. ஐயா, படிக்க வைக்கிற தாய் தம்பி தங்கிய நம்பணும், படிக்க வச்ச தாய் தந்தையர நம்பணும், தவிக்க வைக்கிற தாவணிய நம்ப கூடாதியா? ஐயா, கல்யாணத்துக்கு வயசு கவர்மெண்ட் உதிச்சிருக்கு, அதாவது பெண்களுக்கு 18 வயசு பூர்த்தி ஆகும், ஆண்களுக்கு 21 வயசு வரணும், அப்பந்தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு கவர்மெண்டே ஒரு வயசு நிர்ணயிச்சிருக்கு. அதே மாதிரி என்னைக்கு காதல் வரணும்னா ஒரு ஆண் மக்கள் ஒரு ஆண் மகனுக்கு 20 வயசு, ஒரு பொண்ணுக்கு 18 வயசு வரணும் அப்படின்னு என்னைக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்களோ அன்னைக்குதான் நம்ம நாட்டுல கண்டதே காதல் கொண்டதே கோலம் நீ மாறாம நல்ல காதல்கள் சரித்திர புகழ் படைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி ஐயா. இந்த தமிழக மண்ணிலே மலைப்பை ஏற்படுத்தி தன்னுடைய சாதனைகளால் மக்களுக்கு இனிப்பை ஏற்படுத்தி தந்த முகத்துக்கு தேவை கண், நாட்டுக்கு தேவை இதை போன்ற பெண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்த ஒரு பெண்ணை பற்றி இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 2004 மாநில அளவில் 6 தங்கப்பதக்கம் 1 வெள்ளிப்பதக்கம், 2006 நாசிக்கில் நடந்த தேசிய அளவிலான போட்டியிலே 3 தங்கப்பதக்கம், பாகிஸ்தானில் நடந்த தெற்காசிய போட்டியில் 2 தங்கப்பதக்கங்கள் 3 வெள்ளிப்பதக்கங்கள் வென்ற ஒரு பெண்ணை யார் என்று என்கிறீர்கள்? வெண்பா. பாட்டு எழுதினால் அந்த பாட்டிலே இருக்கும் என்பா. இங்கே மேடை ஏறி வருகிறார் அந்த இளம் பெண் வெண்பா. கழிப்பா வெண்பா என்றால் அது தமிழுக்கு அழகு. இந்த பெண்பால், இந்த வெண்பா என்றால் இந்த மண்ணுக்கு அழகு. அப்படிப்பட்ட இந்த இளம் வீராங்கனையை இந்த தூத்துக்குடி மண்ணில்தான் இவர் பிறந்திருக்கின்றார், வளர்ந்திருக்கின்றார், தவழ்ந்திருக்கின்றார், சாதனை புரிந்திருக்கிறார் என்று சொல்லும் போது இந்த தூத்துக்குடி அரட்டையரங்கத்தின் மூலம் உங்களுடைய கரத்தட்டலுக்கு மத்தியிலே அவருடைய அவருக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ள. நீச்சல் போட்டி, எதிர்நீச்சல் போட்டால்தான் வாழ்க்கையிலே வெல்ல முடியும், நீச்சல் அடித்தால்தான் வாழ்க்கையிலே வென்று காட்ட முடியும் என்று நின்று காட்டிய இந்த வீராங்கனைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.